ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய ஆலயம் முருகப்பெருமான் ஆலயம். முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்னு சொன்னவுடனே நமக்கு முதல்ல மலை கோவில்கள் நினைவுக்கு வரும், முருகனுடைய அறுபடை வீடுகள் நினைவுக்கு வரும். இவற்றையெல்லாம் தாண்டி எண்ணற்ற முருகப்பெருமான் ஆலயங்கள் பழமையான ஆலயங்களாகவும் பக்தர்கள் வேண்டும் வரங்களை கொடுக்கின்ற ஆலயங்களாகவும் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறது. இந்த ஆலயம் அறுபடை வீடுகளில் கிடையாது. இந்த ஆலயம் சென்னைக்கு அருகே அமைந்திருக்கிறது. சென்னையில் இருந்து கல்கத்தா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றம் காரனோடை தாண்டி சுமார் 33 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். இந்த 33 கிலோமீட்டர் பயணித்தவுடனே இடப்பக்கம் பிரிந்து செல்கிற ஒரு சாலையில் சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு வளைவானது தென்படும். இந்த சிறுவாபுரின்னு சொன்னவுடனே பக்தர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி ஓரளவு அறிந்திருப்பார்கள். இந்த சிறுவாபுரிக்கு இந்த வளைவில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் உள்ளே பயணிக்க வேண்டும். பயணித்தால் வருகின்றது பால சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அற்புதமான இந்த ஆலயம் ராஜகோபுரத்தோட கொடிமரத்தோட திருக்குளத்தோட வருகின்ற பக்தர்களுக்கு பசும் சோலை போல காட்சி தருகிறது. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் உவனமும் வாழ்ந்திடும். வேலிருக்க வினை ஏது என கையனே, நீ இருக்கும் தமிழ் பூண்டு உனை பாடுவே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. இந்த இடத்துக்கு பேர் சிறுவாபுரி அப்படின்னு பேர். சிறுவர்கள் தங்களது வாய் ஜாலத்தால் போர் புரிந்த இடம் அப்படிங்கிற மிகப்பெரிய வாக்கியத்திலிருந்து சிறுவாபுரி என்கிற பெயர் இந்த ஊருக்கு வந்ததாக சொல்கிறார்கள். எந்த சிறுவர்கள் தங்களது வாய் ஜாலத்தால் போர் புரிந்தார்கள் அப்படின்னா, ராமபிரானது திருக்குமாரர்களான அந்த லவனும் குசனும் அந்த லக்ஷ்மணனையே தங்களது சாமர்த்தியத்தால் அடக்கிவிட்டார்கள். அடுத்து ராமபிரான் இந்த இடத்திற்கு வருகிறாராம். ராமபிரானுக்கு அப்போதுதான் தெரிகிறது இவர்கள் இருவரும் தனது திருக்குமாரர்கள் அப்படின்னு. இந்த இடத்துல தான் இந்த சிறுவர்கள் லட்சுமணனை எதிர்கொண்டார்கள், ராமபிரானை எதிர்கொண்டார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம்தான் சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது. காலனும் அலங்குவான் வேலனை பார்க்கவே பக்தியின் முகம் காட்டி அருள்வாயையா. தேவியர் இருவரை மார்பிலே தாங்கியே சக்தியின் வேல் கொண்டு காப்பாயப்பா. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடம் போதிலே என்னும் தோன்றியே. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடம் போதிலே என்னும் தோன்றியே. கருணையை தந்து காத்திடும் தெய்வம் உணை என்று விழியும் பார்த்ததில்லை. கவிதையாய் நின்று கலந்திடும் உந்தன் தமிழினை நானும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று குருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. இந்த சிறுவாபுரியில் இந்த முருகன் கோவிலை தவிர சப்த மாதர்கள் கோவில், விஷ்ணு துர்கைக்கு ஒரு கோவில்,
அகஸ்தீஸ்வரருக்கு ஒரு கோவில், ராமன் இங்கே சிறப்பு பெற்ற காரணத்தினால அதன் புராணத்தை விளக்கும் வகையில் ஒரு பெருமாள் கோவில் ஆகிய ஆலயங்களும் இந்த சின்ன சிறுவாபுரியில் அடங்கியிருக்கின்றன. அற்புதமான இந்த சிறுவாபுரியில் அமைந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம்தான் இங்கே இருக்கிற எல்லா ஆலயத்தை விடவும் பக்தர்கள் திரளாக வருகின்ற ஆலயம். சிவன் மகன் புகனவன் சிவனடி தொழுபவன் சிறகை விரித்தாடும் அகிலோனவன் சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன் சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன் உமையவள் தந்த வேலுடன் நின்று அடியவர் வணங்கிடும் வடிவேலே பழையன அருளை பொழிந்திடும் உள்ளம் முருகனே உந்தன் திருவருளே வடிவேலனே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது எனக்கை இங்கே இருக்கிற மூலவர் முருகப்பெருமான் நான்கு திருக்கரங்கள் கொண்டு நின்ற திருமேனி கோலத்தில் தரிசனம் தருகிறார். ஒன்று அபயம், இன்னொரு கை தொடமேல வச்சிருக்கார், இன்னொரு கையில் ஜபமாலை, இன்னொரு கையில் கமண்டலம். இந்த திருக்காட்சியோடு இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படிங்கிறதும் நினைவுக்கு வரும். அப்பனுக்கே பாடம் சொல்கின்ற போது அந்த பிரம்மதேவனும் இதற்குள் வருகிறான். அந்த பிரம்மதேவனுக்கும் அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால அந்த பிரம்மதேவனை சிறைப்பிடிக்கிறான் முருகப்பெருமான். பிரம்மதேவனை சிற வச்ச பிறகு அந்த பிரம்மனுக்கு உண்டான படைப்பு தொழிலை தான் ஏற்றுக்கொள்கிறான். இந்த பிரம்மன் தான் அனைத்து விதமான கலைகளுக்கும் அதிபதி. அதில் வாஸ்து என்பதும் ஒரு கலை. அந்த வாஸ்துக்கு அதிபதி இந்த பிரம்மதேவன் என்பதனால் பிரம்ம சாஸ்தாவாக விளங்கி இந்த முருகப்பெருமான் அருள் புரிகின்ற காரணத்தினால இந்த முருகனை விளங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு நமக்கு கிடைக்கும். ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினஹ நித்யம் தியாயந்தி யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ காமதம் மோக்ஷதம் சைவ முருகப்பெருமான தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் வந்து தரிசனம் பண்ணினோம். ஒரு குறிப்பிட்ட தினத்தை நம்ம எடுத்துட்டு இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினா எந்த பிரார்த்தனையை முன்வைத்தாலும் நடந்துவிடும். அதிலும் குறிப்பாக பலருக்கும் அந்த வீடு அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சு தான்
இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த பிரகாரத்தை வலம் வருகின்ற போது அங்கு இருக்கின்ற கற்களை அடுக்கி ஒரு சிறிய வீடு போல் கட்டுவார்கள். இந்த ஆலயத்தில் அந்த வீடு போல கட்டிட்டு அந்த பிரார்த்தனையை முருகன்கிட்ட வச்சாச்சு அப்படின்னா வீடானது வெகு விரைவில் கிடைத்து விடுமா. அப்பேற்பட்ட அன்பர்கள் இந்த முருகனால் பலனடைந்தவர்களும் அதிகம். நம பூஷ்மாண்ட ரூபாய வஜ்ரோஜத கராய சாயங்காயன புத்திராய ஹலமார்க உத்திதாய நம பூஷ்மாண்ட ரூபாய வஜ்ரோஜத கராய சாயங்காயன புத்திராய ஹலமார்க உத்திதாய ஷிலாதஸ்ய ச புத்ராய ருத்ரஜாப்ய பராய ச ருத்ரபக்தாய தேவாய நமஸ்தே ஜலசாயினே ஷிலாதஸ்ய ச புத்ராய ருத்ரஜாப்ய பராய ச ருத்ரபக்தாய தேவாய நமஸ்தே ஜலசாயினே நமோ கணாதிபதயே மகாயோகீஸ்வராய ச தண்டகண்டாய சண்டாய ஏகாதசசதாய ச. இந்த கோவிலோட தலவிருட்சம் மகிழம்பு மரம். இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி பிரார்த்திக்கிறார்கள். அந்த தொட்டிலில் ஒரு குழந்தை பொம்மையை வச்சுட்டு தங்களுக்கும் அதுபோல ஒரு குழந்தை அமைய வேண்டும், தங்கள் இல்லத்திலும் அதுபோல தொட்டில் கட்ட வேண்டும் என்று இந்த முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அடிக்கடி நடக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா திருக்கல்யாணம். இந்த கோவிலில் ஒரு அற்புதமான பெருமான் காணப்படுகிறார். அவர் தான் இந்த ஆலயத்துடைய கதாநாயகன் என்று சொல்லலாம், சிறப்பான உற்சவர் திருமேனி என்று சொல்லலாம். வள்ளி மணவாள பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முருகனை பார்த்தோம் அப்படின்னா வள்ளியோடு கைகளை பிணைத்த வண்ணம் காணப்படுகிறார். இங்கே தெய்வான கிடையாது, வள்ளியோட முருகப்பெருமான் மட்டும் ஒரு அற்புதமான ஒரு தாம்பத்தியம், அதாவது ஒரு கணவன் மனைவி இருவருக்குமிடையே ஒரு ஒற்றுமை மேலோங்க வேண்டுமென்றால் இருவருக்குள்ளும் பரஸ்பர புரிதல் வேண்டும். அத்தகைய கோலத்தில் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் காணப்படுகிறார். அந்த வள்ளி மணவாள பெருமான உற்சவரை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கலாம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். இந்த முருகப்பெருமான இன்றைக்கி நம்ம அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை பற்றி நாளைக்கும் நம்ம பார்க்கறோம். இந்த முருகப்பெருமானை தரிசிக்காமலே இருந்துட்டோம் அப்படின்னா உங்கள் அத்தனை பேருக்கும் தோணும், என்னடா முருகப்பெருமான் மூலவரைத்தான் பார்க்க முடியல, அந்த வள்ளி மணவாள பெருமான்னு சொன்னாரே அந்த உற்சவரையும் நம்மால் பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது. இந்த உற்சவரை நீங்கள் நன்னா தரிசனம் பண்ணிவிட்டள், என்ன பிரார்த்தனை இருந்தாலும் நிறைவேற்றக்கூடியவர். இந்த உற்சவர் பெருமானுக்கு என்ன சிறப்பு, இவருக்கு நடந்த அபிஷேகமானது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நாம் கந்தரனுபூதியில் 32வது பாடலை சுவைக்கப் போகிறோம். கலையே பதறி கதறி தலையுடுப்படுமாற அதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர் குலப்பிடித்தோய், மலையே மலை கூறிடு வாகையனே எனும் இந்த பாடல். கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட மக்களுடன் செய்யப்பட்ட வாதம். அக்காலங்களில் ஒரு சித்தாந்தம் உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் பல வாத பிரதிவாதங்களை பலர் முன்னிலையில் செய்து இதுதான் சரி இதுதான் தவறு என்பது நிரூபிக்கப்படும். அந்த வாதங்களால் என்ன பயன் அவர் கேட்கிறார். கலையே பதறி கதறி தலையுடுபடுமாறு அதுவாய் விடவோ. இந்த மாதிரி பல இடங்களில் வேதம் சம்பந்தமாகவும் சாஸ்திரம் சம்பந்தமாகவும் இதுவரை நான் செய்த வாதங்களால் பெரிதாக என்ன பயன் என்று தெரியவில்லை. என்னதான் நம்ம வாதம் செய்து நம்முடைய கொள்கை சிறந்ததுங்கிறத நிரூபித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் அது எப்போதும் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு விட மாட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த கடவுள்னு இருக்குது, அதே மாதிரி பிடிக்காத கடவுள்னும் சிலது இருக்குது. கடவுளே இல்லை என்று சொல்லுவோரும் உண்டு. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகில் வாழ்கிறார்கள். நாம் அனைவரோடும் சில காரணங்களுக்காக சேர்ந்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதனால் இந்த வாதங்கள் என்பது தேவையில்லாதது. அடுத்தவர்களுடைய உணர்வை புண்படுத்தாமல் அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டு போனாலே எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடலில் ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறார். கலையே பதறி கதறி தலையுடுபடுமாறு அதுவாய் விடவோ. அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அந்த மாதிரி வாதம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே முருகா முருகாங்கிற உன்னுடைய நாமத்தை சொல்லியிருந்தேன்னா அதனால் எனக்கு இன்னும் கூடுதலாக பயன் கிடைத்திருக்கும். இனிமேல் நான் இந்த மாதிரி வாதங்கள்லாம் போய் என்னுடைய நேரத்தை வீண் செய்ய போவதில்லை அப்படின்னு அருணகிரிநாதர் முதல் இரண்டு வரிகளிலே சொல்கிறார். கலையே பதறி கதறி தலையுடுபடுமாறு அதுவாய் விடவோ. இந்த வாதங்களால் எனக்கு பயன் கிடைக்கவில்லை, ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் உன்னை பணிவதால் தான் எனக்கு பயன் என்கிறார் அருணகிரிநாதர். அடுத்த இரண்டு வரிகள், கொலையே புரி வேடர் குல பிடித்தோய், மலையே மலை கூறிடு வாகையனே எனும் இந்த வரியில் கொலையே புரி வேடர் குல பிடித்தோய் என்பது வேடர்களுடைய தொழில் என்ன? வேட்டையாடுதல். வேட்டையாடுதல், அழித்தல். அந்த வேட்டையாடுதலை தொழிலாக கொண்ட வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியின் கரம் பிடித்தவனே. கொலையே புரி வேடர் குல பிடித்தோய், மலையே மலை கூறிடு வாகையனே. இந்த நிறைவான வரி மலையே மலை கூறிடுவாக இணைங்கிறது, மலையே அப்படின்னா ஒரு மலை போல் பிரம்மாண்டமாக இருப்பவனே அப்படின்னு வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார். பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு வந்து மகாவிஷ்ணுவை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தார் அல்லவா. அந்த மாலுடைய மருமகனான முருகன் மலை போல் இருப்பவன் பிரம்மாண்டமாய். அந்த மலை போல் இருக்கக்கூடிய முருகனே ஒரு மலையை பிளந்தவனே. மலையே மலை கூறிடு, க்ரௌஞ்ச மலையை தன்னுடைய வேலால் கூறிட்டு முருகன் பிளந்தார் அல்லவா, அதை குறிப்பிடுகிறார். மலையே மலை கூறிடு வாகையனே. வாகை சூடுதல் அப்படின்னா வெற்றி சூடுதல்னு ஒரு அர்த்தம். அந்த க்ரௌஞ்ச மலையை தன்னுடைய வேலால் பிளந்து அதன் மூலம் வீரமகேந்திரபுரத்தினுள் நுழைந்து சூராதி சூரர்கள் வீராதி வீரர்களை எல்லாம் வெற்றி கொண்ட வெற்றி வேளா வீர வேளா உன்னை பணிகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் சொல்கிறார். கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர் குல பிடித்தோய், மலையே மலை கூறிடு வாகையனே எனும் இந்த பாடலில் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். முதல் இரண்டு வரிகளில் நான் எனது அப்படிங்கிற அந்த விஷயம், நம்முடைய கௌரவம், அதை நிலைநாட்டுவதற்காக செய்யப்படுவது தான் பெரும்பாலான வாதங்கள். தான் சார்ந்த கொள்கைக்காக வாதம் செய்பவர்களை விட நான் பெரிய அறிவாளி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வாதம் செய்பவர்கள் தான் அதிகம். அந்த வாதங்களால் ஒரு பயனும் இல்லை என்பதை முதல் இரண்டு வரிகளில் சொன்ன அருணகிரிநாதர் அடுத்த இரண்டு வரிகளில் இறைவன் என்பவன் எந்தவித பேதமும் பார்க்காதவன், அதனால்தான் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியின் கரம் பிடித்தானவன். இறைவனுக்கு ஜாதி மதம் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. இறைவன் பெயரை வைத்து மனிதர்கள் செய்யும் வேலைகள் தான் இது போன்ற பிரிவினைகள்.
அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் அருணகிரிநாதர். அவ்வாறு சொல்லிவிட்டு நிறைவாக மலை போல் இருக்கக்கூடிய அந்த முருகன் மலையை பிளந்தான் என்கிறார். இந்த பாடலில் முருகனுடைய கல்யாண குணம், அவன் உயர்வு தாழ்வு பார்க்காதவன், அனைவரையும் சமமாக மதிப்பவன், அவன் வீரம் மிகுந்தவன், பராக்கிரமம் மிகுந்தவன் என்று முருகனுடைய பல்வேறு சிறப்புகளை பல்வேறு கோணங்களில் அருணகிரிநாதர் அவர்கள் இந்த பாடல் மூலம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அத்தகைய அந்த கந்தனின் சிறப்பை, கந்தன் மூலம் தான் பெற்ற அனுபூதியை அனைவரும், இந்த உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் பெற வேண்டும் என்னும் நோக்கிலே அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு தந்ததே இந்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியில் உள்ள மேலும் பல பாடல்களை தொடர்ந்து நாம் சுவைப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.